ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சூப்பர். போன வாரம் ஓகே டைம் ப்ரோக்ராமை நீங்கள் நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களே, வெரி குட். இந்த வாரம் நம்ம ஓகே டைம் ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம நல்ல கதை கேட்க போகிறோம், நல்ல சூப்பர் பாட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷனோட கேட்டு நம்ம பாடி ஏசப்பாவும் நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். சரியா, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஜோம் பண்ணிட்டு தானே நம்ம ஆரம்பிப்போம்ல? சரி, எல்லாம் கண்ணை மூடுங்க, பார்ப்போம். நம்ம ஜோம் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த ஓகே டைம் ப்ரோக்ராம் ஆசிரியத்தின்படியாக நம்ம எல்லாம் ஜோம் பண்ண போகிறோம். சரியா, இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கை கூப்பி கண்ணை மூடி நம்ம ஜோம் பண்ணலாமா? ரெடி ஆகுங்களா? ஓகே, கண்ணை மூடுங்க, பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீ தந்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாள் இந்த ஓகே டைம் ப்ரோக்ராமை கற்று நீங்கள் ஆசிரியத்துருங்க, ஆசிர்வதித்தாங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த நாள் கற்றுக்கொள்ள போகிற புதிய பாடல், கதை, வசனம் இவை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, கற்றுக்கொள்வது மாத்திரமில்லாதபடி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இதை நாங்கள் செய்யவும் நாங்கள் கடைபிடிக்கவும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ப்ரோக்ராமை எல்லா பகுதியும் நீங்கள் ஆசிர்வதித்தாங்க. உங்களுடைய நல்ல நாமத்தை நீ மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. ஏசுவி நாமத்தினுடைய நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, சரி. இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்கள். ஓகே, பாட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? டான்ஸ்லாம் ஆட ரெடியாக இருக்கிறீங்களா? வெரி குட். சரி, இப்போ நம்மளை பாட்டு கற்றுக் கொடுக்க நம்ம சிவானா ரெடியாக இருக்கிறாங்க. அவங்கள கிளாப் பண்ணி வரப்போமா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். ஹலோ பிள்ளைங்களா, ப்ரைஸ் த லார்ட். என்ன பாடல் பாட ரெடியாக இருக்கிறீங்களா? ஆக்ஷன் கற்றுக்க ரெடியாக இருக்கிறீங்களா? சரி வாங்க, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்லித்தர பாடல்கள், ஆக்ஷன்கள் அழகாக கற்றுக்கிறீங்க. நீங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடிலாம் நீங்கள் ஆக்ஷன் பண்ணி பாடல்லாம் பாடி பார்க்குறீங்க. வெரி குட். உங்கள் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அவங்க எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க, எங்கள் பிள்ளைங்களாம் சந்தோஷமாக பாடுறாங்க, நல்லா ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி பிள்ளைங்களா, இப்போவும் நீங்கள் பாடல் பாட ரெடியாக இருக்கீங்களா? சரி, நான் உங்களுக்கு பாடல் வரிகளை சொல்லித்தரும்போது கவனமாக இருந்து கவனித்து நீங்கள் பாடல் வரிகளை கற்றுக்கணும். நம்ம கூட அண்ணன்மார்கள்லாம் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி ஆக்ஷன்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரி வாங்க, நம்ம பாடல் பாடி ஆக்ஷன் பண்ணி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கண்ணு தெரியாமல் போச்சு, கண்ணு தெரியாமல் போச்சு. மீண்டும் சொல்லலாமா? கண்ணு தெரியாமல் போச்சு, கண்ணு தெரியாமல் போச்சு. வெளிச்சத்தால எனக்கு இப்போ கண்ணு தெரியாம போச்சு. வெளிச்சத்தால எனக்கு இப்போ கண்ணு தெரியாம போச்சு. சவுலான நானோ அடிச்சு அழிச்சு வாழ்ந்தேன். மீண்டும் சொல்லுவோமா? சவுலான நானோ அடிச்சு அழிச்சு வாழ்ந்தேன். ஒரு நாள் என்ன இயேசு எட்டி எட்டி பார்த்தாரு. மீண்டும் சொல்லுவோமா? ஒரு நாள் என்ன இயேசு எட்டி எட்டி பார்த்தாரு. சவுலான நானோ இப்போ பவுலானேனே. மீண்டும் சொல்லுவோமா? சவுலான நானோ இப்போ பவுலானேனே. தீமை செய்த கைகளா நன்மை செய்தேனே. மீண்டும் சொல்லுவோமா? தீமை செய்த கைகளால் நன்மை செய்தேனே. அதிகமான அழிவுகளை செய்து வந்தேனே. சொல்லுவோமா? மீண்டும் சொல்லலாமா? அதிகமான அழிவுகளை செய்து வந்தேனே. கிருபையாலே என்னையே தெரிந்து கொண்டாரு. மீண்டும் இந்த ரெண்டு வரிகளையும் நம்ம பாடலாம். அதிகமான அழிவுகளை செய்து வந்தேனே, கிருபையாலே என்னையே தெரிந்து கொண்டாரு. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ரொம்ப எளிதான பாடல் தான், ஆக்ஷனும் ரொம்ப எளிதாக உள்ள ஆக்ஷன் தான். சரி வாங்க, நாம் இப்போ உங்களுக்கு பாடல் வரிகள்லாம் தெரியும். நாங்கள் பாடும்போது எங்க கூட சேர்ந்து பாடுங்க, ஆக்ஷனும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்க. வாங்க, நாம் இப்போ ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.
கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு வெளிச்சத்தால எனக்கு இப்போ கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு வெளிச்சத்தால எனக்கு இப்போ கண்ணு தெரியாம போச்சு சவுளான நானும் அடிச்சு அழிஞ்சு வாழ்ந்தேன் சவுளான நானும் அடிச்சு அழிச்சு வாழ்ந்தேன் ஒரு நாள் என்ன இயேசு எட்டி எட்டி பார்த்தாரு ஒரு நாள் என்ன இயேசு எட்டி எட்டி பார்த்தாரு சவுளான நானும் இப்போ பவுலானனே தீமை செய்த கைகளால நன்மை செய்தனே சவுளான நானும் இப்போ பவுலானனே தீமை செய்த கைகளால நன்மை செய்தனே கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு வெளிச்சத்தால எனக்கு இப்போ கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு வெளிச்சத்தால எனக்கு இப்போ கண்ணு தெரியாம போச்சு அதிகமான அழிவுகளை செய்து வந்தனே அதிகமான அழிவுகளை செய்து வந்தனே கிருபையால என்னையே தெரிந்து கொண்டீரே கிருபையால என்னையே தெரிந்து கொண்டீரே அதிகமான அழிவுகளை செய்து வந்தனே அதிகமான அழிவுகளை செய்து வந்தனே கிருபையால என்னையே தெரிந்து கொண்டீரே கிருபையால என்னையே தெரிந்து கொண்டீரே ஒரு நாள் என்ன இயேசு எட்டி எட்டி பார்த்தாரு ஒரு நாள் என்ன இயேசு எட்டி எட்டி பார்த்தாரு சவுளான நான் இப்போ பவுலானனே தீமை செய்த கைகளால நன்மை செய்தனே சவுளான நான் இப்போ பவுலானனே தீமை செய்த கைகளால நன்மை செய்தேனே கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு வெளிச்சத்தால எனக்கு இப்போ கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு வெளிச்சத்தால எனக்கு இப்போ கண்ணு தெரியாம போச்சு சவுளான நானும் அடிச்சு அழிஞ்சு வாழ்ந்தேன் சவுளான நானும் அடிச்சு அழிச்சு வாழ்ந்தேன் ஒரு நாள் என்ன இயேசு எட்டி எட்டி பார்த்தாரு ஒரு நாள் என்ன இயேசு எட்டி எட்டி பார்த்தாரு சவுளான நானும் இப்போ பவுலானனே தீமை செய்த கைகளால நன்மை செய்தனே சவுளான நானும் இப்போ பவுலானனே தீமை செய்த கைகளால நன்மை செய்தனே கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு வெளிச்சத்தால எனக்கு இப்போ கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு கண்ணு தெரியாம போச்சு வெளிச்சத்தால எனக்கு இப்போ கண்ணு தெரியாம போச்சு அதிகமான அழிவுகளை செய்து வந்தனே அதிகமான அழிவுகளை செய்து வந்தனே கிருபையால என்னையே தெரிந்து கொண்டீரே கிருபையால என்னையே தெரிந்து கொண்டீரே அதிகமான அழிவுகளை செய்து வந்தனே அதிகமான அழிவுகளை செய்து வந்தனே கிருபையால என்னையே தெரிந்து கொண்டீரே கிருபையால என்னையே தெரிந்து கொண்டீரே ஒரு நாள் என்ன இயேசு எட்டி எட்டி பார்த்தாரு ஒரு நாள் என்ன இயேசு எட்டி எட்டி பார்த்தாரு சவுளான நான் இப்போ பவுலானனே தீமை செய்த கைகளால நன்மை செய்தனே சவுளான நான் இப்போ பவுலானனே தீமை செய்த கைகளால நன்மை செய்தேனே என்ன குட்டீஸ் எல்லாம் சூப்பரா நல்லா பாடுனீங்களே நல்ல செம்மையாக டான்ஸ் ஆடினீங்களே ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெரி குட் நம்ம சிவானை அவங்க டீமோட நம்மளுக்கு நல்ல பாட்டு நல்ல டான்ஸை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களே சூப்பர் சூப்பர் சரி வீட்டில் இருக்கும் பொழுது இந்த பாட்டை திரும்பவும் பாடி பாருங்கள் நல்லா திரும்பவும் இன்னொரு தடவை டான்ஸ் ஆடி காட்டுங்க உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் டான்ஸ் ஆடி காட்டுங்க சரியா சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வசனம் கேட்க போகிறோம் இல்லை 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 வசனத்தை என்ன பண்ண போகிறோம் படிக்க போகிறோம் நம்ம ரெடியாக இருக்கிறீங்களா வெரி குட் சரி இப்போ நம்மளை வசனம் சொல்லித்தர நம்ம சாமனை ரெடியாக இருக்கிறாங்க அவங்கள கிளாப் பண்ணி கூப்பிடுவோமா ஹலோ குட்டீஸ் நல்லா இருக்கீங்களா போன வாரம் அண்ணன் சொல்லி கொடுத்த வசனத்தெல்லாம் மனப்பாடமாக வச்சுருக்கீங்களா நல்லா படித்து வச்சுருக்கீங்களா சரி இந்த வாரமும் அண்ணன்
ரெண்டு வசனம் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஃபர்ஸ்ட் வசனம் ஃபிஃப்த் வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு, ரெண்டாவது வசனம் சிக்ஸ்த் சிக்ஸ்த் அண்ட் அபவ் படிக்கிற பசங்களுக்கு ரெண்டாவது வசனம். இப்போ அண்ணன் ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லித்தரேன், ஃபிஃப்த் வரைக்கும் படிக்கிற பசங்க எல்லாம் இருக்கிற இடத்துலேருந்து எழுந்துருங்க, நல்ல ஆக்ஷன் பண்ண ரெடியாகுங்க. அண்ணன் ஆக்ஷனோட உங்களுக்கு பொறுமையாக ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லித்தருவேன், சரியா? நீங்கள் பொறுமையாக அதை கற்றுக்க போறீங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லித்தரட்டுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு நான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12. சங்கீதம் 25:12. இன்னும் ஒரே ஒரு டைம் அண்ணன் சொல்லித்தரவா, பொறுமையா சொல்லித்தரவா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12. இன்னும் ஒரே ஒரு டைம் நம்மெல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்லிடுவோமா? ரெடியா? ஓகே, சூப்பர். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12. சங்கீதம் 25:12. சூப்பர், வெரி குட். இப்போ ரெண்டாவது வசனம் பார்க்க போறோம். ரெண்டாவது வசனம் யாருக்கு? சிக்ஸ்த் சிக்ஸ்த் அண்ட் அபவ் படிக்கிற பசங்களுக்கு, சரியா? நீங்களாம் ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ஏஞ்சிருங்க, ஆக்ஷன் செய்ய, ஆக்ஷன் செய்ய ரெடி ஆகுங்க. அண்ணன் ஆக்ஷனோட பொறுமையா திருப்பி இன்னொரு வசனம் சொல்லி தர போறேன், நல்லா பொறுமையா கத்துக்கணும், சரியா? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இன்னொரு டைம் பொறுமையா சொல்றேன், என் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனங்களும் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 33:12. இன்னும் ஒரே ஒரு டைம் சொல்லவாண்ண, அண்ணன் பொறுமையா சொல்லி தருவேன், கத்துக்கணும், சரியா? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இன்னும் ஒரே ஒரு டைம் நம்மெல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்ல போறோம், சரியா? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 33:12. சங்கீதம் 33:12. வெரி குட் குட்டீஸ், எல்லாம் சூப்பராக வசனம் கற்றுக்கினீங்க. வசனத்தை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது, சரியா? இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வசனத்தெல்லாம் நல்லா படிங்க, திருப்பி திருப்பி நல்லா எழுதி பாருங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் அடுத்த வசனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறோம், சரியா? பாய். என்ன குட்டீஸ், வசனம் படிச்சிங்களா? நம்ம சாம் அண்ணன் ஆக்ஷனோட நல்லா சூப்பராக வசனம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை? சரி, ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை என்ன பண்ணணும், எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணணும், இந்த வசனத்தை சொல்லி ஆக்ஷனோடு சொல்லி பாருங்கள், சரியா? ஒரு நாளும் இந்த வசனத்தை என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது, சரியா? வெரி குட். சரி, இப்போ அடுத்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு என்ன பண்ணோம், ஒரு நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கதை சொல்கிற நேரம். சரி, கதை எல்லாருக்கும் பிடிக்குமா? அப்படியா? ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கீங்கன்னு தெரியுது, சரியா? இப்போ நம்ம கதை சொல்கிறதுக்கு நம்ம பாஸ்டர் அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிளாப் பண்ணி நம்ம வெல்கம் பண்ணலாமா? குட் ஈவினிங், ப்ரைஸ் லார்ட்.
எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? வெரி குட். ஓகே, நல்ல பாட்டெலாம் பாடியாச்சு, சூப்பர். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கதை கேட்க போகிறோம். ஓகே தானா? எல்லாரும் அந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லேருந்து நம்ம பார்க்குறோம்ல. ஓகே, இன்னைக்கு சால் அப்படின்னு சொல்கிற அங்கிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சால் அப்படிங்கிற அங்கிள் யார் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போய் பார்த்தா, போன வாரத்துக்கும் முந்தின வாரம் ஸ்டீஃபன் அண்ணனை பற்றி ஒரு கதை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கதையில் பார்த்தீங்களா, அவங்கள கொலை பண்ணாங்கல்ல ஸ்டீஃபன் அண்ணன், எல்லோரும் கல் எடுத்து அடித்து கொலை பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு காரணமாக இருந்தது யார் தெரியுமா? இந்த சால் அங்கிள் தான் காரணமாக இருந்தாங்க. இவங்க தான் பின்னால் இருந்து எல்லாருக்கும் காரணமாக இருந்து, அந்த ஸ்டீஃபன் அங்கிள் சாகிறதுக்கு இவங்க தான் காரணமாக இருந்தாங்க. இப்போ அந்த சால் அங்கிளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சால் அங்கிள் யாருன்னா, இவங்க நிறைய படிச்சிருந்தாங்க. ஒரு பெரிய கமாலியல் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய டீச்சர்கிட்ட அவங்க படித்தாங்க. அந்த நாட்களில் நிறையா அவங்க படிச்சிருந்தாங்க, அவங்க பெரிய ஞானியாக இருந்தாங்க. மாத்திரம் இல்லை, அவங்களுடைய ரிலீஜன் மேலே பயங்கரமாக பற்று வச்சுருந்தாங்க. அவங்க ரிலீஜனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்க. அப்போது ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறவங்க மேலெலாம் இவங்களுக்கு கோபம். ஏசப்பாவை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களெல்லாம் இவங்க போய் பிடிச்சி அடித்து அவங்களெல்லாம் ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. அப்படி எப்போவுமே ஏசப்பாவை யாரெல்லாம் பின்பற்றி போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாகவே இந்த சால் அங்கிள் செயல்பட்டுட்டே இருந்தாங்க. ஓகேயா? அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த சால் அங்கிள் போய் அவங்க ஹை ப்ரீஸ்ட்டை போய் அவங்க கேட்குறாங்க. சர்ச்சில் ஹை ப்ரீஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் ஒரு லெட்டர் வாங்குறாங்க. என்ன லெட்டர் தெரியுமா? நாங்கள் போய் யாரெல்லாம் எங்கெல்லாம் இந்த ஜீசஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து அவங்கள ஜெயிலில் ப்ரிசனில் போடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் அதிகாரம் கொடுக்கணும், எனக்கு அத்தாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த ஹை ப்ரீஸ்ட்டும் அவங்களுக்கு லெட்டர்லாம் கொடுத்துட்றாங்க. லெட்டர் கொடுத்து அப்போல்லாம் ஹை ப்ரீஸ்ட் தான் பெரியவங்கல்ல, அவங்க தான் அந்த ஜூவிஷ் பீப்புளுக்கெல்லாம் அவங்கள தான் நடத்துகிறவங்க. ஸோ இந்த ஹை ப்ரீஸ்ட் லெட்டர்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவங்க லெட்டர்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க கூட நிறைய சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு நல்ல பெரிய ஹாஸ்டல்லாம் ஏறி உட்காந்து குதிரையில் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? அந்த மாதிரி யாரெல்லாம் ஏசப்பா ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் போய் கரெக்டாக பிடிச்சி அவங்களெல்லாம் கொலை பண்ணணும், அவங்களெல்லாம் ஜெயிலில் போடணும், அவங்களெல்லாம் ட்ரபுள் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ குதிரையில் எல்லோரும் ஒன்றா போயிட்டுருக்குறாங்க. போகும்போது டமாஸ்கஸ்க்கு பக்கத்தில் போகும்போது, டமாஸ்கஸ்ங்கிறது ஒரு பெரிய ஊர் சரியா, அந்த ஊருக்கு பக்கத்தில் இவங்க போகும்போது அந்த ஊர் பக்கத்தில் நெருங்கிட்டுருக்குறாங்க. பைபாஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? பார்த்தீங்களா, அந்த பைபாஸில் இப்படி போகிறாங்க. பைபாஸ்லாம் கிடையாது அப்போ ஃபுல்லாக வனாந்திரம் தான். அதில் குதிரையில் போயிட்டுருக்குறாங்க. டமாஸ்கஸ் ஊர் முன்னாடி தெரியுது. இந்த சால் அங்கிள் வந்து பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, அப்பார் இன்னைக்கு இந்த முதல்ல இந்த டமாஸ்கஸில் இருக்கிற ஆளெல்லாம் காலி பண்ணோம். யாரெல்லாம் ஏசப்பா ஃபாலோ பண்ணுறாங்களோ எல்லாரையும் பிடிச்சி தூக்கி போட்டு எல்லாரையும் செயின் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு ஹாஸில் வேகமாக போகிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? டமாஸ்கஸ் பக்கத்தில் நெருங்கி வர நேரத்தில் டமாஸ்கஸ் வெளியிலேயே பயங்கரமான லைட்னிங் மாதிரி ஒரு வெளிச்சம். நீங்கள்லாம் மின்னல் பார்த்துருக்கிறீங்களா? மின்னல் எப்படி இருக்கும்ல? பயங்கரமாக இல்லை, போன வாரம் கூட ஒரு மின்னல் பயங்கரமாக அடிச்சிச்சு. டீ கொஞ்சம் நைட்டெல்லாம் அடிச்சுட்டே இருந்துச்சு. உங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்களான்னு தெரில எனக்கு. நான் பார்த்தேன், ரொம்ப நேரம் பயங்கர மின்னலாக இருந்துச்சு. இந்த மின்னலை நேராக நம்மளால் பார்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, கண்ணு கூசம் அந்த அளவுக்கு அடிக்கும். ஆனால் அந்த மின்னலை விட பயங்கர பிரகாசமாக இந்த சால் அங்கிள் மேலே பயங்கரமான ஒளி வந்து அடிச்சிச்சு. இந்த ஒளி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா? சாலங்கள் அந்த ஒளியை பார்த்த உடனே பயந்து அவங்க குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல? அதுவும் காலையில், நைட்டில் இல்லை, மார்னிங் ஹவர்ஸில் அவ்வளோ பிரைட்டான ஒரு ஒளி வந்து அவங்கள அடிக்குது. அடித்தா அப்போ சூரியனை விட எவ்வளோ பிரகாசமாக இருந்திருந்தா சாலங்கள் அப்படி பயந்து விழுந்துருப்பாங்கல்ல? அவ்வளோ பிரகாசமான ஒரு ஒளி அப்படி அடித்த உடனே பொத்துன்னு விழுந்தாங்க. விழுந்த உடனே ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் தெரியுமா? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது.
இயேசப்பா பேசுறாங்க யார் கூட ஆ சாலங்கள்ட்ட பேசுறாங்க இயேசப்பா கேக்குறாங்க சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற அப்படினு கேக்குறாங்க என்ன ஏன் நீ கஷ்டப்படுத்துற அப்படினு இயேசப்பா கேக்குறாங்க இந்த சத்தத்தை கேட்ட உடனே சாலங்களுக்கு புரியல எதுமே நீர் யார் அப்படினு கேக்குறாரு who are you அப்படினு கேக்குறாரு கேட்ட உடனே இயேசப்பா சொல்றாங்க நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்ன சொன்னாங்க நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படினு சொல்லிட்டு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் நீ முள்ளு மேல மிதிச்சிட்டு இருக்கற அது உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படினு சொல்லி இயேசுப்பா சொல்றாங்க பாத்தீங்களா இயேசுப்பா எவ்வளோ இந்த சாலங்கள்ட்ட வந்து பேசுனாங்க பாத்தீங்களா அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு பயங்கரமா கண்ணெல்லாம் தெரியாம போயிடுச்சு போ சத்தம் மட்டும் கேக்குது கேட்ட உடனே பயந்துட்டாங்க சாலங்கள் உடனே சாலங்கள் சொல்றாங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சாலங்கள் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறாங்கல்ல பார்த்தீங்களா ஆண்டவர் பேசுனா எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்ல ஆண்டவர் சத்தத்தை கேட்டோடனே பயந்துட்டாங்க ஆண்டவர் சத்தத்துக்கு முன்னால் எதுவுமே நிற்க முடியாது இந்த உலகத்தில் அப்படி தானே ஆண்டவர் பேசுனாங்கன்னா அதுக்கு முன்னால் எதுவுமே இந்த உலகத்தில் நிற்கவே முடியாது அப்படி தான் சாலங்களால் ஆண்டவர் இயேசப்பா பேசும்போது நிற்க முடியல உடனே சரண்டர் ஆயிட்டாங்க ஐயோ நான் பண்ணதெல்லாம் சாரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்டவுடனே இயேசப்பா சொல்கிறாங்க நீனு ஊருக்குள்ளே போ டமாஸ்கஸ்குள்ளே நீ போய் அங்கே காத்துரு உனக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இயேசப்பா அழகாக சாலங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சொன்ன உடனே சாலங்கள் கூட இருந்த சோல்ஜர்ஸ்லாம் பார்க்குறாங்க என்னடா சத்தம் கேட்குது யாரையும் காணோம் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் சாலங்கள் கண்ணை திறந்து எந்திரிக்க பார்க்குறாங்க கண்ணை திறந்தா இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியல சாலங்கள் பார்க்குறாங்க ஏய் எனக்கு ஒன்றுமே தெரிலடா பிளைண்ட் ஆகிட்டாங்க சாலங்கள் அவங்க அந்த லைட்னிங் பார்த்தாங்க பார்த்தீங்களா அந்த பயங்கரமான வெளிச்சம்ல அப்படியே கண்ணெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு எனக்கு கண்ணு தெரிலன்றாங்க உடனே கூட வந்த சோல்ஜர்ஸ்லாம் அவங்கள பிடிச்சி தூக்கிட்டு நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி அவங்கள அப்படியே தாங்கி தாங்கி கூப்பிட்டு போய் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க தெரியுமா டமாஸ்கஸ்குள்ளார கூப்பிட்டு போயிடுறாங்க தமஸ்குங்கிற பட்டணத்துக்குள்ளே அந்த சிட்டிக்குள்ளே அவங்கள கொண்டு போயிடுறாங்க உள்ளார போகிறாங்க போய் அவங்கள ஒரு வீட்டில் வச்சுருக்கிறாங்க அப்போது அவங்க போய் அப்படியே கண்ணு தெரியாமல் உட்காந்துருக்குறாங்க சாலங்கள் மூணு நாளாக இருக்கிறாங்க எத்தனை நாள் மூணு நாளாக இருக்கிறாங்க மூணு நாளாக கண்ணு தெரில எதையும் பார்க்க முடியல சாப்பிடலை எதுவுமே பண்ணல சாலங்கள் அப்படியே உட்காந்துருக்குறாங்க அந்த லைட்னிங் வந்ததும் இயேசப்பா அவங்களோட பேசுனதும் சாலங்கள் அப்படியே ஆட்டிருச்சு அது அப்படியே ஆடி போயிருக்கிறாங்க சாப்பிட முடியல அவங்களால அவங்களால தூங்க முடியல எதையும் பார்க்க முடியல எதுவுமே செய்ய முடியல அப்படியே உட்காந்துருக்குறாங்க ஹவு மெனி டேஸ் 3 days அப்படியே உட்காந்துருக்குறாங்க அப்போது அதே தமஸ்கூவில் அதே டமாஸ்கஸ்ங்கிற அந்த சிட்டியில் ஒரு ப்ராஃபட் ஒரு ஆண்டவருடைய மனுஷன் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் என்ன தெரியுமா அனினியாஸ் அவர் பேர் என்னது அனினியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தார் அப்போ இயேசப்பா போய் அந்த அனினியாஸ்கிட்ட பேசுகிறாங்க அனினியாஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க அனினியா அப்படின்னு ஒன்று ஆண்டவரே சொல்லுங்க என்ன என்ன இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாங்க நீ எழும்பி நேர் தெருவுக்கு போ எந்த தெருவுக்கு போனோ நேர் தெரு அப்படிங்கிற ஒரு இடத்துல தெருவு இருக்குது அந்த ஊர்ல அட்ரஸ் சொல்றாங்க இயேசப்பா எவ்வளோ அழகா சொல்றாங்கல்ல இயேசப்பாவுக்கு எல்லாமே தெரியும் நீ இதை கேட்டுட்டு இருக்கும்போது இயேசப்பாவுக்கு உன் பேர் தெரியும் உன் அட்ரஸ் தெரியும் நீ எங்க இருக்கிறது தெரியும் நீ என்ன பண்றன்னு தெரியும் எல்லாமே இயேசப்பாவுக்கு தெரியும்ல பார்த்தீங்களா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நோட்டில் கிரிக்கெட் இருக்கவனையும் தெரியும் இயேசப்பாவுக்கு எல்லாமே தெரியும் இயேசப்பாவுக்கு ஏதாவது மறைக்க முடியுமா ஒன்றுமே மறைக்க முடியாது இப்போ உடனே சொல்கிறாங்க நேர் தெருவுக்கு போ அங்கே இந்த வீட்டில் ஒருத்தவன் இருக்கிறான் பேர் சவுல் அப்படின்னு சொன்ன உடனே அனினியாஸ்க்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு சவுலா அப்படின்னு வேர்க்குது ஏன்னா அனினியாஸ் யாரை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க சாலங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க சவுலா யாரு எந்த சவுல் அப்படின்னு அப்போ இயேசப்பா சொல்கிறாங்க அந்த சவுல் அங்கே இருக்கிறான் அங்கே போய் நீ அவனுக்காக ப்ரேயர் பண்ணு அப்போ தான் அவனுக்கு கண்ணு தெரியும் அவனை வந்து நீ ஞானஸ்நானம்லாம் கொடுக்கணும் என்னை பற்றி அவனுக்கு சொல்லணும் அவனை நீ வழி நடத்தணும்
அப்படிலாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அனுநியா சொல்கிறாரு, ஐயோ அந்த ஆள் மோசமான ஆள், அந்த ஆள்லாம் எங்களை பிடிச்சி அடிக்கிறதுக்காக வந்தார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் போய் வாலண்டியராக அவர்கிட்ட போய் மாட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அனுநியாசங்கள் பயங்கரமாக பயப்படுறாங்க, சாலங்கள்கிட்ட போகிறக்கே பயம். ஆனால் இயேசப்பா சொல்கிறாங்க, இல்லை நீ போ, நான் அவனை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இயேசப்பா பேச்சை மீற முடியுமா, உடனே அனுநியாசங்கள் தைரியமாக போகிறாங்க, போய் அந்த நேரு தெருக்கு போகிறாங்க. அந்த தெருவில் போய் அங்கே அந்த வீட்டில் போய் சாலங்களை பார்க்குறாங்க. சாலங்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா, சாலங்களை பற்றி இவங்க பயங்கரமாக கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அனுநியாஸ் எப்படி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, பெரிய ஸ்ட்ராங் மேன், அவங்க வந்தாங்கன்னா எல்லாரையும் அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்க, அவங்க எல்லாரையும் கொலை பண்ணுறக்கா வராங்க அப்படி இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ சாலங்களை பார்த்தா கண்ணு தெரியாமல் யார் வந்திருக்கிறா யார் வந்திருக்கிறான்னு கண்ணு தெரியாமல் இருக்கிறாங்க. உடனே அனுநியாசங்கள் பக்கத்தில் போய் சொல்கிறாங்க, நான் தான் அனுநியா அப்படின்னு சொல்லிட்டு சாலங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சோங் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த சாலங்கள் தலையில் கை வச்சு இந்த அனுநியாசங்கள் ப்ரேயர் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ அன்புள்ள ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறோம்ல, நம்ம இயேசப்பா எவ்வளோ அன்புள்ளவங்கல்ல, இயேசப்பாவுக்கு விரோதமா இயேசப்பா பிள்ளைங்களுக்கு விரோதமா தீமை செய்கிறவங்கள கூட இயேசப்பா எவ்வளோ நேசிக்கிறாங்கல்ல, அவங்கள நேசித்து அவங்க மேலே எவ்வளோ அன்பு காட்டி இயேசப்பா எப்படி அவங்கள சந்தித்து அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்காக ஒரு ஆளை ரெடி பண்ணி அவங்கள அனுப்புகிறாங்கல்ல, எவ்வளோ அன்புள்ள தெய்வம்ல. நம்ம யார் மேலேயும் நம்ம பகைக்கவே கூடாது, நம்ம யாரையும் பகைக்கூடாது, நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லார் மேலேயும் அன்பு காட்டணும். ஓகே, அப்போது இங்கே அதுதான் நடந்துச்சு. இந்த அண்ணி அங்கிள் உள்ளர வந்தாங்க, வந்து அவங்க சொன்னாங்க, நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன், உனக்கு நல்ல சுகமாயிரும்னு சொல்லி சால் அங்கிள் தலை மேலே கை வச்சாங்க. கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க பார்த்தீங்களா, ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே கண்ணிலிருந்து அப்படியே ஸ்கேல்ஸில் இந்த மீன் ஃபிஷ் பார்த்துருக்குறீங்களா, ஃபிஷ் மேலே ஸ்கேல்ஸ் இருக்கும்ல, மீன் செதில் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம அம்மா வீட்டில் க்ளீன் பண்ணிடுவாங்க தெரியுமா, அவங்க மம்மியெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, அதை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் மீனை அழகாக ரெடி பண்ணி அதை ஃப்ரை பண்ணவோ இல்லை குக் பண்ணவோ பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்கேல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மீன் செதில் மாதிரி அந்த பால் சால் அங்கிளுடைய கண்ணுக்குள்ளே அந்த இது இருந்துச்சு. அது அப்படியே வெளியில் வந்துச்சு. அது வெளியில் வந்த உடனே இப்போ கண்ணை திறந்து பார்த்தா கண்ணு தெரியுது யாருக்கு, சாலங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. சாலங்கள் பார்க்குறாங்க, மூணு நாள் கழித்து பார்க்குறாங்க, கண்ணெல்லாம் கூசியிருக்கோம்ல, மூணு நாள் கழித்து பார்க்குறாங்க, வா நான் சரியாயிட்டேன், எனக்கு சுகமாயிடுச்சின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அனினி அங்கிள் அவங்களுக்கு இயேசுப்பா பற்றி சொல்கிறாங்க, இயேசுப்பா பற்றி சொல்லி கொடுத்து அவங்கள வழி நடத்தி அவங்க உடனே ஞானஸ்நானம் பேப்டிசம் எடுக்கிறாங்க. யார், சாலங்கள் பார்த்தீங்களா, அன்னைக்கே பேப்டிசம் எடுத்துட்டாங்க, லேட் பண்ணவே இல்லை, உடனே பேப்டிசம் எடுத்தாங்க. பேப்டிசம் எடுத்து இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. கடைசியில் என்ன நினச்சி தெரியுமா, எந்த சர்ச்சை இந்த சாலங்கள் அடித்து உடைக்கணும், இருக்கிற எல்லாரையும் இழுத்துட்டு போகணும் அப்படின்னு வந்தாங்களோ அதே சர்ச்சில் போய் அதே டமாஸ்கஸில் அந்த சிட்டியில் இருக்கிற சர்ச்சில் போய் சாலங்கள் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கிற விசுவாசிங்களோட சேர்ந்து அவங்களும் ஊழியம் செஞ்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, வா இவருலாம் நம்மளை கொலை பண்ண வராருன்னு சொன்னாங்க, ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான ஒரு மனுஷனாக இயேசப்பா மாற்றிட்டாங்க. அப்போது நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அவருடைய சபையின் மேலே பக்தி வைராக்கியமாக இருக்கிறார், அவருடைய சபைக்கு தீங்கு வர பரிசுத்தாவியானவர் விடவே மாட்டார். நம்ம கற்றுக்கொள்கிற முதல் காரியம், பரிசுத்தாவியானவர் என்ன செய்ய மாட்டாங்க, அவருடைய சபைக்கு கர்த்தருடைய சபையில் சர்ச் அதுக்கு தீமை நடக்கிறதுக்கு பரிசுத்தாவியானவர் அலோ பண்ணவே மாட்டாங்க. சாலங்கள் அந்த சர்ச் தானே கெடுக்கணும்னு நினச்சாங்க, ஆண்டுடைய பிள்ளைங்களெல்லாம் கெடுக்கணும்னு நினச்சாங்கல்ல, பரிசுத்தாவியானவர் விட்டவே மாட்டாங்க. அப்போ பரிசுத்தாவியான செய்கிற முத காரியம் என்ன, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சபைக்கு கெடுதல் வர்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது பரிசுத்தாவியானவர் செய்கிறது என்ன, எந்த மனுஷனையும் மாற்றிடுவாங்க. எந்த மனுஷனையும் எவ்வளோ பெரிய எதிராளியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க மனசை பரிசுத்தாவியானவர் என்ன செய்வாங்க, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, அவங்க மனசையே மாற்றிடுவாங்க. இதுதான் நம்ம ரெண்டாவது படிக்கிறோம். மூணாவது இன்னொன்று நடந்துச்சு தெரியுமா,
இந்த அனனியாங்க அவங்க தலை மேல கை வச்சு பிரேயர் பண்ணாங்கல்ல, அப்ப கண்ணில இருந்து செதிலா வந்துச்சுல, அதோட முடிஞ்சிடல. ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணாங்க தெரியுமா, சாலங்களை நிரப்பிட்டாங்க, அபிஷேகத்தினால நிரப்பிட்டாங்க, சாலங்கள் உடனே அபிஷேகம் பெற்றுட்டாங்க. பாத்தீங்களா, பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாங்க, யாரா இருந்தாலும் நிரப்ப வல்லமை உள்ளவங்களா இருக்காங்க, யாரையும் மாற்றிடுவாங்க, யாரையும் நிரப்பிடுவாங்க. அப்புறம் அந்த சர்ச்சுக்கு எந்த பாதிப்பும் வராம அவங்களோட சேர்த்துட்டாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கிறோம்ல, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பவுமே ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட ரிலை பண்ணியிருக்கணும். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் கேன் சேஞ்ச் எனி திங். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன பண்ணுவாங்க, எதை வேணாலும் மாற்றுவாங்க, எப்படி வேணாலும் மாற்றுவாங்க, எவ்வளோ பயங்கரமான ஆளையும் சாதுவான ஆளாக மாற்றுவாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே ஹோலி ஸ்பிரிட்டை நம்பி இருந்தால் அவங்க தான் நம்மளை பாதுகாப்பாங்க, அவங்க தான் நமக்காக எல்லாவற்றையும் மாற்றுவாங்க. மாத்திரம் இல்லை, அவங்க எப்போவுமே நம்மளை நடத்துவாங்க. ஓகே தானா? இப்போ சாலங்கள் அழகாக மாறி இப்போ நல்ல ஆண்டவருடைய பிள்ளையா, ஏசப்பா பிள்ளையா மாறிட்டாங்க. நீங்களும் ஒப்பு கொடுப்பீங்களா, நீங்கள் இன்றைக்கி நம்புவீங்களா? ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் நான் உங்களை நம்புகிறேன், நான் வாழ்க்கையில் நீங்கள் என்னை மாற்ற முடியும் நிச்சயமாக, ஏன்னா என்னுடைய சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் என்னை நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னு நம்ம நம்ப போகிறோம். இந்த சாலங்களையே மாற்றினாங்கல்ல, அது போல் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் எந்த சூழ்நிலைமையும் மாற்றுவாங்க, யாரையும் மாற்றுவாங்க. ஒருவேளை உங்கள் டேடி ஒருவேளை பேட் ஹேபிட்ஸில் இருக்கலாம், உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா ரொம்ப தவறான காரியங்கள்லாம் செய்யலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருவேளை கீழ்ப்படியாத அண்ணன் இருக்கலாம், இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைமை இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீ ப்ரேயர் பண்ணினா ஹோலி ஸ்பிரிட் யாரையும் மாற்றுவாங்க. உங்கள் வீட்டில் யாரை வேணாலும் மாற்ற முடியும். உங்கள் அப்பாவுக்கு நல்ல ஹேபிட்ஸ் கொடுத்து, உங்கள் அப்பாவை வந்து உங்கள் மம்மியை அடிக்காமல் இருக்கிற அளவுக்கெல்லாம் உங்கள் அப்பாவை அன்பாக மாற்ற முடியும், உங்கள் கூட பிறந்தவங்களை மாற்ற முடியும். நீ ஜபம் பண்ணால் நிச்சயமாக இயேசப்பா செய்வாங்க, ஆவியானவர் நிச்சயமாக செய்வார். புரியுதா? இப்போ முதல்ல நீ ஆவியானவரை நம்பி, ஆவியானவரே நான் உங்களை நம்புகிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க, என் வீட்டில் இருக்கிற இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் மாற்றுங்கன்னு சொன்னால் சாலங்களை மாற்றின ஆவியானவர் உங்கள் வீட்லேயும் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக தருவாங்க. ப்ரேயர் பண்ணலாமா? எல்லோரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி எல்லோரும் பயபக்தியோடு கை கூப்பி நேர் முழங்கால் படிக்கிட்டு உண்மையாக ப்ரேயர் பண்ணணும். சீரியஸாக நீங்கள் ப்ரேயர் பண்ணால், உண்மையாக ப்ரேயர் பண்ணால் இயேசப்பா உங்கள் ப்ரேயருக்கு நிச்சயம் பதில் கொடுப்பாங்க. இப்போவே ஒரு பெரிய சேஞ்ச் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும், உங்கள் வீட்டு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீ எதை நினச்சி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னைய சந்தோஷமாக ஹோலி ஸ்பிரிட் நடத்துவாங்க. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த மாலை வேளையிலும் உம்மை நம்புகிறோம், நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆவியானவரே உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. முழு மனதோடு உங்களை விசுவாசிக்கிறோம். நீங்க சாலங்களை மாற்றினது போல எங்க காரியங்களிலும் அற்புதம் செய்ய உண்மை உள்ள தேவன் உங்களை நம்பி நாங்க இந்த பிரேயர் பண்றோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க வீட்டுல அற்புதம் செய்யுங்க. எங்க மம்மி டாடிக்கு அற்புதம் செய்யுங்க. கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யுங்க. எங்களை ஆசீர்வாதமா வாழ வைக்க. எங்க பயங்களெல்லாம் நீங்கி வாழ வைக்க. உங்களால மட்டும்தான் முடியும். எங்களை நாங்க முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே நீங்க நடத்துங்க. உம்முடைய ஆளுகையில் நாங்கள் எப்பொழுதும் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உண்மையா இந்த பிரேயர் நீங்க செய்திருப்பீங்கன்னா ஆவியானவர் நிச்சயமா உங்க வீட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து, ஒரு ஆசீர்வாதத்தை தந்து, எந்த சூழ்நிலையும் மாற்றி போடுவாங்க, யாரையும் மாற்றுவாங்க, உங்களை ஆசீர்வாதமாக வைப்பாங்க. சாலங்களே மாற்றிட்டாங்கல்ல, நிச்சயமாக உங்களையும் மாற்றுவாங்க, ஒரு அற்புதம் நடக்கும். ஓகே,
May God bless you. Next week நம்ம திரும்ப சந்திக்கலாம். Thank you. என்ன குட்டீஸ், கதை கேட்டிங்களா? நம்ம பாஸ்டர் நம்மளுக்கு அழகாக கதையை சவுல் அங்கிளோட லைஃப் பற்றி நம்மளுக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்கள. பாருங்களேன், சவுல் அங்கிள் ரொம்ப கெட்டங்களாக இருந்தாங்க, இல்லை சபையை துன்புறுத்துறதா இருந்தாங்க, இப்படி பல காரியம் செஞ்சுட்டு இருந்தாங்கள. ஆனால் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அவங்க லைஃப்பில் வரும்பொழுது அவங்க வாழ்க்கை என்ன பண்ணிச்சு, மாறிடுச்சு, இல்லை. அதே போல தான் பரிசுத்தாவியாக நமக்குள்ளே நம்ம வரும்பொழுது நமக்குள்ளே இருக்க தீய பழக்கங்கள், கெட்ட காரியங்கள் இதெல்லாவற்றையும் இயேசப்பா என்ன பண்ணுவார், நம்மளுக்கு அழகாக மாற்றி நம்மளை நல்ல பிள்ளையாக என்ன பண்ணுவார், வச்சுருப்பார். நீங்கள் செய்வீங்களா? அப்போ என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானிட்ட நம்ம போய் ஜெபம் பண்ணும்பொழுது, இயேசப்பா உங்களை பரிசுத்தாவியானால் என்னை நிரப்பி எனக்குள்ளே இருக்க தீய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது இயேசப்பா நம்மளையும் என்ன பண்ணுவார், மாற்றுவார். செய்யலாமா? சரி, இப்போ நம்ம அசைன்மெண்ட் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம், சரியா? போன வாரத்தோட அசைன்மெண்ட் ரிசல்ட்டையும் இந்த வாரத்துக்கு நம்ம அசைன்மெண்ட்டையும் நம்ம சின்ன ஒரு வீடியோ கிளிப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ரெடியாக இருங்க, சரியா? இன்னைக்கான அசைன்மெண்ட் என்னன்னா, ஃபிஃப்த் வரைக்கும் படிக்கிற பசங்க சாலங்கில் ஆண்டவர் சந்திச்சாங்கல்ல அந்த காட்சியை அழகா நீங்க படமா வரைஞ்சி அதுக்கு நல்லா பெயிண்ட் பண்ணி அதை நீங்க எங்களுக்கு சென்ட் பண்ண போறீங்க. சிக்ஸ்த் அண்ட் அபவ் படிக்கிற பசங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு பாஸ்டர் ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்கல்ல பாலங்கில பத்தி, அந்த கதையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நடக்கிற மூணு காரியங்கள் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த காரியத்தை நீங்க எங்களுக்கு எழுத போறீங்க. அதை எப்படி எழுத போறீங்க தெரியுமா? வேதத்தின் அடிப்படையில நீங்க எழுத போறீங்க. இன்னொரு க்ளூ அண்ணன் கொடுத்துடுறேன், ஆக்ட்ஸ் சாப்டர் 9ல இருக்கிற அந்த வேதத்தின் அடிப்படையில கரெக்டா வசனம் எடுத்து அந்த மூணு காரியத்தையும் எங்களுக்கு எழுதி சர்ச் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ண போறீங்க. தேங்க்யூ. என்ன குட்டீஸ், அசைன்மென்ட் பாத்தீங்களா? ஓகே, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள 5 மணிக்குள்ள நீ சொன்ன அசைன்மெண்ட்டை அழகாக செஞ்சு ஃபோட்டோ எடுத்து சர்ச் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எல்லாம் பண்ணணும் சென்ட் பண்ணுங்கள், சரியா? நம்பர் தெரியலனா இந்த கீழே ஒரு நம்பர் வருது பார்த்தீங்களா, இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. பிக்சர்ஸ் எல்லாம் அழகாக வரைஞ்சி அவங்க சொன்ன அசைன்மெண்ட்டை கரெக்டாக செஞ்சு நாளுக்கு சாயங்காலத்துக்குள்ளே சென்ட் பண்ணி கொடுத்துருங்க, சரியா?
சரி, இப்போ நம்ம ஓகே டைம் ப்ரோக்ராமோட கடைசியாக வந்து என்ன பண்ணோம், வந்திருக்கிறோம். நம்ம ப்ரோக்ராம் இப்போ ஜோம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா ஜோம் பண்ணலாமா? சரி, இருக்கிற இடத்துலலாம் முட்டி போட்டு கை கூப்பி கண்ணை மூடி நம்ம ஜோம் பண்ணுமா? ஓகே, எல்லாம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் இந்த ஓகே டைம் ப்ரோக்ராமை கற்று நீங்கள் ஆசுவத்தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா. இந்த நாளில் நாங்கள் புது பாடல் வசனம் எல்லாம் வச்சு கற்றுக் கொடுக்க கற்றுக்குள்ள எங்களுக்கு நீ உதவி செய்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட கதையின்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மாற்றத்தை உண்டு பண்ண பரிசுத்த ஆவியானவர் நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்களை பிள்ளைகளை கற்று நீ ஆசீர்வதிங்க இயேசப்பா. உங்கள் நல்ல நாமத்தை நீ மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சரி, இதோட நம்ம அடுத்த வாரம் 5:00 ஓகே டைம் ப்ரோக்ராமை உங்களை திரும்பவும் மீண்டும் சந்திக்கிறோம். பாய்.